ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இந்த ரெண்டு நாள் ஹைப்பாக பேசிகிட்டு இருக்க குதிரான் டனல் பக்கமாக வந்திருக்கோம். பாருங்கள் என் பின்னாடி. ஸோ நானும் ரமேஷ் அண்ணாவும் வந்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாங்க கோப்ரோக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபுல் சீன் பார்ப்போம். இந்த டனல்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த குதிரான் டனல் ஆக்சுவலி இது பார்த்துட்டிங்கன்னா 2016 கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போகும்போதுலேருந்து கட்டிகிட்ருக்காங்க. இந்த டனல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் எமர்ஜென்சிக்காக யூஸ் ஓப்பன் பண்ணாங்க. அது என்னங்கிறத நம்ம மறுபடியும் பார்ப்போம். நெக்ஸ்ட், இந்த டனல் பார்த்துட்டிங்கன்னா பாலக்காடு டு திருச்சூர் போகிற வழி மட்டும் போவதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வழி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிசம்பருக்குள்ளே ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த டனல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்சூர் அண்ட் பாலக்காட்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். வடக்கஞ்சேரி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனமலையோட வெஸ்ட்டு ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற பாதுகாக்கப்பட்ட இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வில்டு லைஃபை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த டனல் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மலை மேலே போய் போகும். ஸோ இப்போ வந்து அது கஷ்டமாக இருக்குது. வண்டிங்க வந்து கூட்ஸ் வண்டிங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த ரூட்டு போகிறதுக்கு அடிக்கொருக்க ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டனல் பில்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியாலேயே வந்துட்டு ரொம்ப நீளமான 6 லேண்ட் டனலுங்கிறது இதுதான். இந்த டனல் பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் ஹைவே 544, அதாவது வந்துட்டு சேலம் டு கொச்சி நேஷனல் ஹைவேயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டனல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2016 தான் வந்துட்டு வேலை செய்கிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் டனலோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 955, அதாவது 955 மீட்ரு. ரைட்டு டனலோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 944 மீட்ரு. ஒவ்வொரு டனலும் பார்த்திங்கன்னா 3 லேன் இருக்கும். ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு 80 கிலோமீட்ரு. இதை வந்துட்டு லாஸ்ட்டு 31 ஜூலை அன்றைக்கி வந்துட்டு நிதின் கட்கரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இந்த டனல்னால் வந்துட்டு உங்களுக்கு கொச்சி டு கோயம்புத்தூர் ட்ராவலிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாக ஒரு 3 கிலோமீட்டர் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நிறையா ட்ரக்ஸு பாஸ் பண்ணுறவேங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு இந்த டனல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த டனல் இதுக்கு முன்னாடி எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2018 கேரளா வெள்ளம் வந்தப்போ வந்துட்டு எமர்ஜென்சிக்காக இந்த டனலை ஓப்பன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 2019 வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் உங்களுக்கு சரியான டிராஃபிக் ஆனதுனால ஓப்பன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 2020 வந்துட்டு உங்களுக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இபின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள் பதிக்கிறதுக்காக வந்துட்டு திருச்சூர் டு பாலக்காடு லைனில் பதிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா பேஸ் பண்ண பிரகதி குரூப் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்துட்டு இந்த டனலோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு சப்கான்ட்ராக்ட்டு அவங்க வந்துட்டு 200 crore அதை வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா அதனோட பட்ஜெட்டெல்லாம் ரொம்ப ஏறி இருக்கும். ஏன்னா வந்து சிமெண்ட்லேருந்து எல்லாத்தோட காஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டனலோட அடுத்த வீடியோ ஆக்சுவலி வந்துட்டு கோப்ரோ வியூ வந்துட்டு அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் வரும். இது வந்துட்டு நாங்கள் சோனி கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். டனல்குள்ளே போகும்போது வந்துட்டு ஷேக் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த ஷேக்கியாக தெரியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு கோப்ரோ வியூவில் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா 1 செகண்ட் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டனலோட அவுட் சைடு ஆக்சுவலி அந்த பழைய ரோடு இருந்ததே வந்துட்டு நாங்கள் கோப்ரோ வியூவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதிலிருந்து இப்போது இந்த டனல்லிருந்து உங்களுக்கு அந்த சைடு பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. பேக் சைடு வந்துட்டு இன்னும் எதுவும் பண்ணலை. அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. மேபி 1 or 2 weeks வந்துட்டு அதுவும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.